ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி பார்க்க போகிறது கொரோனா வைரஸ் பரவுதலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக வங்கிகள் ஒரு சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றங்கள்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. நாடு முழுவதுமே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் வெளிநாட்டுக்கே செல்லாதவர்களுக்கும் கொரோனா பரவியுள்ளது. ஸோ இதனை கருத்து கொண்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் வங்கி அரசு அலுவலகங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதன் காரணமாக 23/2020 மார்ச் முதல் சில பணிகள் மட்டுமே அனைத்து வங்கி கிளைகளிலும் நடக்கும் என்று இந்தியன் வங்கி சங்கம் அறிவித்துள்ளது. ஸோ பணம் எடுப்பது மற்றும் பணத்தை செலுத்துவது, டிடி போன்ற காசோலை பரிமாற்றம் செய்வது, கணக்கில் அல்லது வேறு வகையான பண பரிவர்த்தனைகள் செய்வது, அரசாங்க பண பரிவர்த்தனை செய்வது மட்டுமே நடக்கும் என்று வங்கி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வங்கிகளில் பண்ண மாற்றம். ஸோ நீங்கள் யாராவது பேங்க்கு போகிற மாதிரி இருந்தனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் உங்களுடைய பேங்க் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய தேவைகளை பேங்க் மூலமாக பண்ணிக்க முடியும். மற்ற டைமில் பேங்க் திறந்துருக்கான்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த 23rd தேதியிலேருந்து அதாவது நேற்றிலேருந்து வர 31rd தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாருக்காவது எமர்ஜென்சி பணம் அனுப்புகிற மாதிரி இருக்கும், இல்லை பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருந்தாக்கா உங்களுடைய வங்கிகள் வந்து காலையில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மத்தியானம் மேலே ஒர்க் ஆகாது. ஸோ இதனால் ஞாபகம் வச்சிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போயே போய் பணத்தை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரியான வீடியோக்கு உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி. We'll be right back.